பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்திலும் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுதாமே ஆசீர்வதிப்பாராக. என் ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி இதுவாகத்தான் இருக்கிறது, ஏன் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை? நான் நன்றாக ஜெபிக்கிறேன், தவறாமல் ஆலயத்துக்கு செல்லுகிறேன், ஆனாலும் என் விண்ணப்பம் இன்னும் கேட்கப்படவில்லையா? என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இதன் நிமித்தமாக சஞ்சலம் அடைந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இதோ வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனம் அங்கே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாயிருக்கவும் இல்லை. அவருடைய கை குறுகி போகவில்லையா? நம்முடைய ஜெபத்தை விண்ணப்பங்களை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாக இருக்கவில்லையா? அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அவருடைய கைகள் நம்மை ஆசீர்வதிக்கும்படி துடித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை என்று ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 59:2 வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறதாம். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய அக்கிரமம் நம்மை தேவனிடத்திலிருந்து பொறிக்கிறது. நம்முடைய பாவங்கள் தான் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் அவரிடத்திலே போய் அவர் காதுகளிலே எட்டப்படாதபடிக்கு அது தடுக்கிறதாம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆசை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டான். ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு அவர் ஓடோடி வருகிறவர். தன்னை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு உடனே அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருந்தால், மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களுமே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிறதாம். ஏசாயா 1:15 எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எவ்வளவு மிகுதியாய் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினாலும் சரி, எவ்வளவு தூரம் நீங்கள் உபவாசித்து எப்படி ஜெபம் பண்ணினாலும் சரி, மணிக்கணக்காக நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்கள் இருதயத்திற்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறது, உங்கள் எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கிறது, உங்களுடைய சிந்தனைகள் சரியில்லாமல் இருக்கிறது, பாவம் நிறைந்திருக்கிறது, உங்கள் எண்ணங்களுக்குள்ள அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது, உங்கள் இருதயம் முழுவதுமாக அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறபடினாலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என் தேவனால் பதில் கொடுக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, 2 Samuel 7:14 ஆகவேதான் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை முதலாவது மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டுமா? நமக்குள்ள பெருமை குடிகொண்டிருக்கும் என்று சொன்னால் என் தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களிலே பெருமை குடியிருக்கிறது. அந்த பெருமையின் நிமித்தமாக அவருடைய ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாது இருக்கிறது. அவருடைய வழிகள் பொல்லாத வழிகளாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், அவைகளை எல்லாம் நீ விட்டு நீ மனம் திரும்புகிற பொழுது நான் முதலாவது அவைகளை மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் யாருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் தெரியுமா? 1 பேதுரு 3:12 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறதாம். பிரியமானவர்களே, அவருடைய செவிகள் யாருடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது தெரியுதா? நீதிமான்கள் மேல், பாவ கரையற்றவர்கள் மேல், பாவம் நீக்கப்பட்டவர்கள் மேல், அக்கிரமங்கள் இல்லாத நீதிமான்களாய் இருக்கிறவர்களுடைய ஜபத்திற்குத்தான் என் தேவனால் பதில் கொடுக்க முடிகிறது. ஆகவேதான் யாக்கோபு 4:3 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் அநேகர் என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதே தெரியாமல் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எதை தேவனிடத்திலிருந்து கேட்க வேண்டே தெரியாமல் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமாய் இருக்கிறதா? என் மாமனாருக்கு கால் உடையட்டும், என் மாமியாருக்கு அடிபடட்டும், அவர்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், இந்த ஊழியக்காரன் எனக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறான், ஆகவே அவன் விழுந்து போகட்டும். இப்படி குடும்பங்களிலே, தெரிந்தவர்களிலே, நண்பர்களிடத்திலே நீங்கள் பொறாமையும் எரிச்சலும் வஞ்சகமும் கொண்டிருந்தால் என் தேவன் உங்கள் ஜபத்திற்கு பதில் தர மாட்டார். நீங்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணினாலும், நீங்கள் மாதக்கணக்கில் உபவாசம் இருந்தாலும் என் தேவன் உங்கள் ஜபத்திற்கு பதில் தர மாட்டார். ஜபத்திற்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அக்கிரமங்கள், உங்கள் எண்ணங்களில் இருக்கிற அந்த சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் நாம் விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கலாத்தியர் 5:19 மிக அழகாக எழுதியிருக்கிறது, அவைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கின்றன, பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அக்கிரமங்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன, உங்களுக்கும் அது தெரியும், நாம் அதை நன்கு அறிந்து இருக்கிறோம், நமக்குள்ளே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, யாரும் அதை மறுத்து விட முடியாது. கலாத்தியர் 5:19 நாம் 21 வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திருப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மிக அழகாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்திலிருந்து உண்டாகுகிற இந்த அக்கிரமமே நம்முடைய ஜபத்திற்கு பதில் தராதபடிக்கு அது அடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் சங்கீதம் 34:15 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதா? ஆம் பிரியமானவர்களே, 1 பேதுரு 3:12 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் தான் நோக்கமாயிருக்கிறது.
ஆம் பிரியமானவர்களே, இந்த அக்கிரமங்களை, இந்த பொல்லாத எண்ணங்களை, இந்த பாவங்களை நாம் விட்டு மனம் திரும்புவோம் என்று சொன்னால் என் தேவன் உங்கள் ஜபத்திற்கு உடனே பதில் தர அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் அவைகளையெல்லாம் விட்டு நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளே வைத்து கொண்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், நானும் ஆலயத்துக்கு போகிறேன், நானும் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறேன், ஏன் நான் சுவிசேஷம் மற்றவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவுதான் மிகுதியாய் சொன்னாலும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராது. ஆ பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே முதலாவது மாற்றம் இருக்க வேண்டும். வேதத்தை எடுப்பது பெரிதல்ல, வேதத்தை வாசிப்பது பெரிதல்ல, முதலாவது நாம் அதன்படி செய்கிறோமா? உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசிக்கிறோமா? உன் இருதயத்தில் இருக்கிற அந்த பாவ உணர்வுகளை நாம் களைந்து போடுகிற பொழுது நம்முடைய எண்ணங்கள், பொறாமைகள், பெருமைகள் இவைகளை எல்லாம் நாம் விட்டு ஓயும் பொழுது என் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உடனே தருகிறார். ஆப்பிரியமானவர்களை, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உண்மையாய் நீங்கள் அவரை விசுவாசித்து உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் பாவங்களையும் மறைக்காமல் நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள், அவருடைய பிள்ளைகளாக்கப்படுகிறீர்கள். அதற்கு பிற்பாடு நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் என் தேவன் உடனே பதில் தர வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.